வெல்கம் டு தமிழ் சினி உட். இன்னைக்கு அருள்நிதி அவர்களுடைய கழுவேத்தி மூக்கன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க படக்குள்ள ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கௌதம் ராஜ் இயக்கத்தில், அருள்நிதி தசரா விஜயின் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. டிமான் இசையமைப்பில் இன்னைக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மாநாடு வெற்றிக்கு பிறகு இயக்குனர் வெங்கட் பிரபு நாக சைத்தனையை வைத்து கஸ்டடி அப்படிங்கிற தமிழ் தெலுங்கு பெலுங்குல் மூவி பண்ணிட்டு இருக்கார். இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு மேக்கு இந்த படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. இப்படியாப்பட்ட சமயத்தில் நாளைக்கு 5 மணிக்கு இந்த படத்தோடைய டீசரை படக்குள்ளே ரிவீல் பண்ண போகிறாங்க. கேப்டன் மில்லர் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துகிட்ருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த திரைப்படத்தில் தற்போது அண்டகரம் திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்து மிரட்டின வினோத் கிஷன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் தற்போது நடிச்சிட்ருக்கிறத தகவல் வெளியாயிருக்கு. மேலும் தங்களான் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது கேஜிஎஃப்பில் நடந்துகிட்ருக்கு. படத்துடைய இயக்குனர் பா ரஞ்சித் கேஜிஎஃப்பில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ருக்காங்க. மேலும் ஜியான் விக்ரம் அவர்களுடைய துருவ நட்சத்திர திரைப்படம் வருகின்ற மே 19ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது படக்குழு இந்த திரைப்படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கதா தகவல் வெளியாயிருக்கு. பேனிந்திய படமாக மே 19ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சிம்பு அவர்களுடைய 10 தள திரைப்படம் வருகின்ற மார்ச் 30ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் படக்குழு சென்னையில் நேரு செயலியத்தில் வருகின்ற மார்ச் 18ஆம் தேதி ரொம்ப கிராண்டாக நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் கிருஷ்ணன் இயக்கத்தில் எஸ்டிஆர் கௌதம் கார்த்திக் பிரியா பவனி சங்கர் ஜிவிஎம் மற்றும் பலர் நடிப்பில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் உருவாயிருக்கு. சந்திரமுகி 2 திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குள்ளே பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்தில் சந்திரமுகியை நடிச்சிக்கிட்டு இருக்க கங்கனா ரனாவட் அவர்களுடைய போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இன்றைக்கி படக்குழு தரப்புலேருந்து அவங்களுக்கு பேக்கப் பார்ட்டி வச்சுருக்காங்க. இந்த பார்ட்டியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகிட்டுருக்கு. சந்திரமுகி 2 திரைப்படம் பி வாசு இயக்கத்தில் ராகவாரன் கங்கனா ரனாவத் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க. வடிவேலு காமெடி நடிகராக நடிக்கிறாங்க. கிரா அத்வானி இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க. இந்த படத்தை லைக்காக தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு தற்போது இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய லியோ படத்துடைய ஷூட்டிங் தற்போது காஷ்மீரில் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. மார்ச் 25க்குள்ளே படக்குழு காஷ்மீர் போர்ஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு சென்னை வரப்போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. படக்குழு காஷ்மீர்லேயே இந்த படத்துடைய 80% ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சென்னையில் மீதமுள்ள 20% ஷூட்டிங்கை முடிக்க போகிறதா ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் தளபதி விஜய் கூட தற்போது ஷாருக் கான் நேரடியாக தியேட்டரில் மோத போகிறதா ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகிருக்கு. ஷாருக் கான் பதான் வெற்றிக்கு பிறகு ஜவான் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் தற்போது பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் தமிழ் இயக்குனர் அட்லி இயக்கத்தில் தமிழ் நடிகர் விஜய் சேதுபதி, நயன்தாரா, யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் இந்த படம் உருவாகிட்டுருக்கு. இந்த படத்துக்கு அனிருத் தான் இசை அமைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டா படக்குழு ஜூன் 2ஆம் தேதியை தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னும் அட்லி இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கையே முடிக்கலை. மேலும் இந்த படத்துடைய சிஜி எடிட்டிங் ஒர்க்லாம் நிறையா இருக்கிறதுனால இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் அக்டோபருக்கு தள்ளி போகிறதா சொல்கிறாங்க. ஸோ தற்போது ஜவான் படக்குழு மற்றும் ஷாருக் கான் அக்டோபர் 19ஆம் தேதி ஜவான் திரைப்படத்தை பேனிந்திய படமாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் அந்த டேட்டை லாக் பண்ணி வச்சுருக்கதா ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகிருக்கு. இதே டேட்டில் தான் தளபதி விஜய் அவர்களுடைய லியோ படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஜவான் திரைப்படத்தில் விஜய் கெஸ்ட் ரோலில் நடிக்க போகிறதாவும் தகவல்லாம் வெளியானுச்சு. ஸோ அப்படியாப்பட்ட ஜவான் திரைப்படம் விஜய் அவர்களுடைய லியோ படத்தை கூட நேரடியாக தேட்டில் மோற போகிறதா வெளியான தகவலை கேட்ட விஜய் மற்றும் ஷாருக் கான் ரசிகர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லியோ திரைப்படத்து கூட ஜவான் திரைப்படம் ஒரே நாளில் தியேட்டரில் மோதுனா நல்லாயிருக்குமா, இல்லை ரெண்டு படமும் தனித்தனியாக ரிலீஸ் ஆகணுமா? இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.